வெல்கம் டு மை சேனல் மை ஸ்வீட் ஹவுஸ். மை ஸ்வீட் ஹவுஸ் அன்பர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங். எப்பொழுதும் வெளில நான் எழுந்திரிச்சு நம்ம வீட்டில் இருக்க பூஜை ரூமெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நான் எப்பவும் போல் நம்மளோட ஏரியா இது நம்ம கிச்சன் தானே, அங்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு நான் எப்பவும் வந்து அடுப்பில் ஃபஸ்ட்டு மில்க் தான் வைப்பேங்க. அதுக்கப்புறம் காஃபி போட்டதுக்கப்புறமா காலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். சரி, பூரி பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு பூரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் ரெடியாக சைடில் இருந்து ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்டுக்கு பால் போட்டு கொடுத்ததுக்கப்புறமா என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பூரி மசாலாவுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு கடல மாவு எடுத்துகிட்டு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடணும். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு தனியாக உருளைக்கிழங்கு எடுத்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பூரி செய்கிறதுக்கு நம்ம வந்து கோதுமை மாவை எடுத்து நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து 4 பேர் இருக்கனால அதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து மிச்சம் இருந்தால் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்ம எப்போயும் வந்து குறையாக பண்ண மாட்டேன், எப்போவும் நிறக்க இருக்க மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இப்போ பூரி பண்ணுறதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கோதுமை மாவு நல்லா நம்ம வந்து உருண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி வந்து ஆட் பண்ணிக்குவேன். சுடுதண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து அதை நல்லா வந்து பிசைஞ்சு நான் எடுத்துக்குவேன். அதே நேரத்தில் உருளைக்கிழங்கு ரெடியாகி எடுத்து வச்சுட்டேன். அதோடய தோலெலாம் நீக்கி நீட்டாக எடுத்து வச்சதுக்கப்புறமா கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் போட்டுட்டு அதோடய தக்காளி க்ரீன் சில்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு சிம்பிளான டைப்பில் தான் பண்ணுறேங்க. நான் இப்போ ரெகுலராக பண்ணுற மாதிரி இப்போ வந்து அவசரத்தில் நம்ம பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ அதே நேரத்தில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு கிளம்பணும். ஸோ அந்த கேப்பில் நம்ம வேகமாக பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு 1 ஹவருக்குள்ளே நான் வந்து இந்த பூரி மசாலா ரெடி பண்ணிடணும், பூரி ரெடி பண்ணிடணும். அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக பண்ணுறேன், அதனால தான் வந்து எல்லாத்தையும் கொஞ்சமாக வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ட்ரே பார்த்திங்கன்னா, இந்த ட்ரே நான் மீசோவில் தான் வாங்கினேன். இது ரொம்பவும் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கரண்டி ஸ்பூன்ஸ் வந்து வைக்கிறதுக்கு நம்ம அடுப்பு மேலே வச்சோம்னா ரொம்ப வந்து குறையாக இருக்கிற இடம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரேயில் வைக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கொஞ்சம் வந்து பெரிய பீஸில் தான் தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதே வந்து தக்காளி அரைச்சி ஊற்றுனாலும் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா ரெண்டு மசியல் மசிச்சு விட்டு நான் இதோட ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி எடுத்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்குவோம். நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து இதோட நம்ம வந்து கடலமாவு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாறை இதோட சேர்ந்து ஊற்றிடலாம். இப்போ வந்து கடலமாவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, கடலமாவுக்கு பதிலாக வந்து வீட்டில் வந்து பொட்டுக்கல் அப்படி இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த மாவை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணாலும் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இல்லை நம்மக்கிட்ட கடலமாவுமே இல்லை, பொட்டுக்கலையுமே இல்லை, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம வீட்டில் முந்திரி பருப்பு இருக்குது அப்படின்னா அதையுமே இதில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து முந்திரி பருப்பு வந்து நல்லா மிக்சியில் அடித்தோம்னா அது கொஞ்சம் வந்து தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதோட நீங்கள் எப்பவும் சேர்க்குற மாதிரி மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறி அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கமே. நார்மலாக சாப்பிட்ற உருளைக்கிழங்கு மசாலாவை விட இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மாவில் சுடுதண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கிட்டேங்க. இதை நம்ம எவ்வளோ பிசறணுமோ அந்த அளவுக்கு வந்து மாவு ரொம்ப சாஃப்ட் கொடுக்கும். நம்மளுக்கு வந்து பூரியும் ரொம்ப நல்லா வந்து பொங்கி வரும். ஸோ நான் வந்து கிளறி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பூரி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணி அதை நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேங்க. அதை உருட்டி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து நம்மளுடைய கடாயில் போடுறேன். எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். நீங்கள் நல்லா வந்து உருட்டினாவே ரொம்ப சாஃப்ட் கொடுக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கோதுமை மாவு பக்கத்தில் வச்சுட்டு அதோட வந்து கொஞ்சம் எடுத்து எடுத்து லைட்டாக மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே நீங்கள் பண்ணிங்கனாவே நல்லா வரும். அடுத்து பூரி சுடுறதுக்கு நான் கடாயில் வந்து எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து அடுத்து என்னென்னா, கொஞ்சம் பால் போட்டு குடிச்சிட்டு நம்ம இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பால் போட்டுக்கிட்டீங்க.
நான் வந்து நார்மலாக வந்து பால் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு தான் பால் குடிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பால் வந்து மேலே இருக்க பாலாடையை வந்து நான் வந்து நெய் உருக்கிறதுக்காக நான் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ வந்து நல்லா வடித்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் பசும்பால் வந்து எவ்வளோ இதாக இருக்கும். நார்மல் பாக்கெட் பால் வந்து யூஸ் பண்ணுறதை விட பசும்பால் குடித்தா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வந்து நீங்களும் பசும்பால் வாங்கி குடிங்க. பாருங்கள் எவ்வளவு மேலே பார்த்தீங்களா, எவ்வளோ ஆடை கட்டுது, அதோட அந்த மஞ்சள் அந்த சத்துலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பூரி சுட்டு எடுத்துக்கிறீங்க. பாருங்கள் நான் நார்மலான மாவு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், அதில் கொஞ்சம் சுடுதண்ணி மட்டும்தான் சேர்த்து இதை வந்து நான் செய்வேன். இதில் தேவையில்லாமல் வந்து மைதாலாம் ஆட் பண்ணால் வந்து நல்லா வந்து பொங்கி வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க பூரி. ஆனால் நான் வந்து மேக்ஸிமம் மைதாலாம் யூஸ் பண்ணவே மாட்டேங்க. ஒன்லி வந்து கோதுமை மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். கோதுமை மாவில் கொஞ்சம் வந்து சுடுதண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணி பிசைஞ்சு நான் வந்து எப்போ உருட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பூரி சுடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து பூரி சுட்டிருக்கேன். பாருங்கங்க இந்தளவுக்கு பொங்கி வரதில்லைங்க, போதாதாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்கள். ஸோ நான் காலையில் டிஃபன் இதை தான் பண்ணிங்க. ஸோ லஞ்சுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற பிளான் வந்து மண்டையில் இப்போவே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து பூரி பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எடுத்து கொடுத்துட்டேன். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான பிளேட்டில் வந்து நான் வந்து போட்டு கொடுக்கணும். இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நான் அவங்களுக்கு வந்து போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளேட்டெல்லாம் வந்து நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் சைடில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூரி சுட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வந்து கோவிலுக்கு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடேனால் சரி கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். நான் வந்து இப்போதைக்கு வந்து டிஃபன் வந்து பூரி அண்ட் மசாலா ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் வந்து காலையில் டிஃபன் எப்போயுமே ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஸோ அதுதான் ரொம்பவும் ஸ்ட்ரென்த் அண்டு உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. ஸோ மார்னிங் வந்து எப்போவுமே வந்து சாப்பிட்டுட்டு ஒர்க்குக்கு போங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டிஃபன் முடித்ததுக்கப்புறமா சரி வெளியில் போகலாம் அப்படின்ட்டு என்னோடய ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பிட்டேங்க. பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தான், ஒரு அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். ஸோ சிறந்த தரிசனமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்லாம் கொஞ்சம் நீட்டாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்குறப்ப சாப்பாடை எப்பவும் போல் வச்சுட்டு நான் சாம்பார் இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சொரக்காய் அந்த மாதிரி காய் கொஞ்சம் எல்லாம் போட்டு நான் வந்து சாம்பார் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணலாம் பார்த்துறப்ப உருளைக்கிழங்கு இருந்துச்சு. ஸோ வந்து உருளைக்கிழங்கை வந்து நான் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வந்து வறுவல் மாதிரி கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ரசம் வச்சுக்கிட்டேன். ரசம் வச்சோம்னா கொஞ்சம் வந்து சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், அதனால் ரசம் ஒரு சைடு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து சாம்பார் நார்மலாக எப்பவும் போல் சாப்பாடு, நெக்ஸ்ட்டு ரசம், அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து அப்பளம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து என்னென்னா சாம்பாருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்பளம் வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவருக்கு எடுத்து வைக்கிறதுக்காக சாப்பாடு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதோட வந்து மாங்காய் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தயிர் உர ஊற்றி வச்சுருந்ததுனால அதை வந்து கொஞ்சம் மோர் மாதிரி கடைஞ்சி அதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து லஞ்சை இன்னைக்கு முடித்தாச்சு. ஈவினிங் டைம் ரொம்ப கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து ஈவினிங் வந்து நம்ம பூஜை ரூம் போய் நல்லா சாமி கும்பிட்டதுக்கப்புறமா ஈவினிங் வந்து டீ போட்டு கொடுத்தாச்சு எல்லாருக்கும். எல்லாருக்கும் வந்து பிடிச்ச மாதிரி டீ, நான் மட்டும் பால் போட்டு குடிச்சிக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ரிலாக்ஸேஷனாக எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன். சரி ஓகே, குழந்தைங்களுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்கை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டீ போட்டு குடித்ததுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாப்கார்ன் கேட்டாங்க. ஸோ என்னோடய குட்டி குழந்தைக்கு வந்து பாப்கார்ன் போட்டு அவருக்கும் கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து பார்க்குக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ வந்து வெளியில் வந்து ரொம்ப கிளைமேட் நல்லா இருந்தது. நம்ம இந்த மாதிரி வீட்லேயே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வெளியே குழந்தைங்களோட நம்மளும் வெளியே கிளம்பினோம்னா நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும்.
நம்மளும் வீட்லேயே இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வெளியே நம்ம போனால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து அவங்க கூட வந்து சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ வந்து நீங்களும் எப்பயும் வீட்லேயே இல்லாமல் நீங்களும் உங்களுக்கான ஒரு டைம் ஒதுக்கங்க. கோவிலுக்கு போங்க, பார்க்குக்கு போங்க. இது உங்களுக்கு எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, எந்த இடம் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பிளேஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். எதையும் திங்க் பண்ணிகிட்டே இல்லாமல் எப்போவுமே கிச்சனுக்குள்ளேயே அடங்கி இல்லாமல் நம்ம வெளியே போயிட்டு வர்றது ரொம்ப வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்து என்னென்னா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து இன்னும் உங்களுக்காக காத்திட்ருக்கு. நான் வந்து எங்கெல்லாம் ட்ராவலிங் வீடியோ போயிருக்கேன், நான் எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்கேன், ஸோ வந்து எந்த மாதிரி பிளேசஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கும் ரொம்பவுமே பிடிக்கும் அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய எல்லா வீடியோஸும் பாருங்கள். என்னோடய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணி கொடுக்கலான்னு பார்க்க தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து என்னென்னா வெளியே போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஸோ வந்து என் சட்னி அரைச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி அது மட்டும்தாங்க பண்ணேன். ஸோ வந்து இன்றைக்கி நைட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இட்லி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் நானும் வந்து கடைசியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி அவர் தூங்க போயிட்டார், என் குழந்தைங்களும் வந்து தூங்க போயிட்டாங்க. ஸோ வந்து நான் வந்து என்னோடய வேலையை வந்து எவ்வளோ குழந்தைங்களையும் வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். என்ன ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாரி, நான் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங்கில் நான் வந்து வீடியோஸ் போடுறேன். இப்போ ஒரு 2 or 3 வீடியோஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். இனிமேல் போக போக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க மாதிரி வீடியோஸ் வந்து போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.